அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். எப்படி தொழுதா லைலத்துல் கத்ர் இரவை அடையலாம், அதன் நன்மையை முழுமையாக நாம் பெறலாம், நம் கஷ்டங்கள் தீர்க்கலாம் சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதன்படி டெய்லியும் தொழுதுட்டு வாங்க இன்ஷால்லா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இனி வரும் நாட்கள் எல்லாம், ஏன்னா முடிஞ்சுக்கிட்டே வருது, கொஞ்ச நாள் தான் இருக்குது ரமதான் முடியறதுக்கு. இதில் இன்றைக்கி வேணாலும் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கலாம். அதனால் இனி வரும் நாட்கள் முழுக்க நீங்கள் ஓதக்கூடிய ரொம்ப சின்ன திக்ருகளை தான் நான் சொல்ல போகிறேன். நாளே நாலு திக்ரு தான். இந்த திக்ருகளை மட்டும் நீங்கள் ஓதுனாலே போதும், இன்ஷால்லா மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திக்ருகள் இவை. ரொம்ப சின்ன சின்ன திக்ருகள் தான். நிறைய வீடியோக்கெல்லாம் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் இந்த திக்ருகளை பற்றி, இதன் சிறப்பு அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த திக்ருகளோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதோடு அல்லாஹ் சுபானஹு தஆலாவுக்கு மிக பிடிச்ச வார்த்தைகள் அல்லாஹும் இந்த திக்ரை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். இதோடு இல்லாமல் மிஹராஜ் இரவில் நபி அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிய, நமக்கு இந்த திக்ருகள் சொல்ல வேண்டும் என சொல்லி அனுப்பிய மிக சிறப்பு வாய்ந்த திக்ருகள் இவை. மிஹராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது அவர்கள் அவர்களிடம் நபியிடம் வந்து, முஹம்மதே, உங்களுடைய சமுதாயத்தினருக்கு என்னுடைய சலாமை கூறுங்கள். நிச்சயமாக மிக தூய்மையான மணலையும் சுவையான தண்ணீரையும் கொண்ட சொர்க்கத்தில் பொட்டல் வெளியும் உள்ளது. அதில் நட வேண்டியது சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதாகும். என்பதையும் அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்று கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார். அதாவது சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த நாலு திக்ருகள் தான் அது. இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த நாலு திக்ருகளை தொடர்ந்து நீங்க சொன்னாலே போதும், எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை நீங்க தனித்தனியாகவும் சொல்லலாம், இல்ல மொத்தமா சேர்ந்து சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அப்படி சேர்த்தோம் நீங்க சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மேலும் பயிரை நட்டி கொண்டிருந்த அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு ஹுரைராவே, என்ன ஊன்றுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நான் எனக்காக ஒரு கன்றை ஊன்றுகிறேன் என்றார்கள். இதைவிட சிறந்த ஒரு பயிரை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்க, அறிவியுங்கள் அல்லாஹின் தூதரே என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று கூறுவீராக. இவை ஒவ்வொன்றிற்கும் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும் என்றார்கள். நாம சுபஹானல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படும். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா ஒரு மரம், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னா ஒரு ஒரு மரம் சொல்லிட்டு சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் வருதுன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சின்ன வார்த்தைகள் இவை எல்லாமே. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரொம்ப கஷ்டப்பட வேணா, மெனக்கட வேணா, உது செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம சொல்லலாம். நாலே நாலு வார்த்தைகள் தான் இது. அல்லாஹ்வுக்கும் மிகவும் பிடித்த வார்த்தைகள் இவை. ரொம்ப பெரிய சிரமம் இல்லாமல் மெனக்கெடாமல் அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் திக்ருகள் இவை. இதை பற்றி நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்ல காரணம், இந்த திக்ருகளால் இவ்வளோ சிறப்பு. இப்போ வரது எல்லாமே சிறப்பான நாட்கள் தான். எப்போ லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த இரவுகளில் நம்மளால் எந்த அளவுக்கு அதிகமாக அமல் செய்கிறோமோ அதுக்கேற்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஓதுறீங்கன்னு நினச்சிக்கிங்க. சுபான்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு எல்லா நாலு திக்ருகளையும் ஒரு நூறு நூறு முறை ஓதுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் ஓதுன அந்த நாள் லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால், இந்த நாலு திக்ரை நீங்கள் ஓதும் போதும் ஆயிரம் இரவுகள் தொடர்ந்து ஓதுனா உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்க. சும்மா ஒரு ஒரு தடவை சொன்னாலே சொர்க்கத்தில் நமக்காக மரம் நடப்படுதுன்னா, நம்ம இந்த ஒரே நாளில் இந்த திக்ருகளை சும்மா ஒரு நூறு முறை நூறு முறை சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதுன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள்.
அதனால் இனி வரும் நாட்களில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன திக்ரு எடுக்கலாம், எது எடுக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப குழப்பிக்காமல் இந்த நாலு திக்ருங்களை மட்டும் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு திக்ருகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த நாலு திக்ருகளை எடுக்காமல் அந்த நாளை நீங்கள் கடக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த திக்ருகளை எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் சுபான்லனா ஒரு 100 முறை எடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லா 100 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 முறை, அல்லாஹ் அக்பர் 100 முறை. ஒருவேளை உங்களுக்கு தனித்தனியாக ஓதவில்லைன்னா நீங்கள் சேர்த்து நான் சொன்னல அது மாதிரி நீங்கள் ஓதிக்கலாம். ஒரு 100 முறை நீங்கள் ஓதினாலே நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா நீங்கள் பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைக்கும் போது சமைச்சிக்கிட்டு அப்படியே ஓதலாம், இல்லை தொழுகை முடிச்சுட்டு ஓதலாம். ஆண்களாக இருந்தால் வேலைக்கு செல்கிற போது, அதை பள்ளிக்கு நீங்கள் போவீங்க, அந்த பள்ளிவாசல் போகும்போது ஓதிக்கிட்டே போகலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த திக்ருகளை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லா, இந்த ரமதான் மாதத்தில் நாம் நலமாக உள்ளும் ஹயாத்தோடு உள்ளும். இதை அல்லாஹ் நீட்டிக்க செய்வானாக, ஆமீன். நம் தேவைகள் நிறைவேறவும், நம் அனைத்து சோதனைகள் கவலைகள் நீங்கவும், நோய் நொடிகள் அகலவும், நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும், அதிகமான நன்மைகளை பெறவும் அல்லாஹ் சுபானோ தாலா நமக்கு கொடுத்த வாய்ப்பு இது. நமக்கான வழியையும் காட்டியுள்ளான். அதை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் காணலாம். இந்த உலகிலும் வெற்றி நமக்கு கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இனி வரும் நாட்கள் எல்லாம் இந்த திக்ருகளை அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இனி வரும் நாட்களில் அதிகமான இபாதத்துகள் செய்வதற்கு அல்லாஹ் சுபானோ தாலா நமக்கு நேரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜசக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.